எங்கெங்க ரெக்கமெண்டேஷன் பிடிச்சி நான் உண்மையாலுமே நான் நினைப்பேன் கடவுள் இருக்கிறாரா இருக்கிறார உண்மையாலுமே இருக்கிறாரு யாருக்கிட்ட நாங்கள் இன்னைக்கு வரும்படி வாக்கணும்னு நாங்க முடிவு பண்ணல அந்த விநாயக பெருமான் முடிவு பண்ணதுனால இந்த சுக்காம்பட்டி மண்ணில நாங்கள் வந்து பேசுவதற்கு இந்த பேராதரவு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய எல்லா மாமச்சாங்குட்டிக்கு நிறைய மணியாட்டி மாமன் தான் ஜாஸ்தி பூரா மணி கொடுத்தக்கார அதிகம் குப்பைன்னு குப்பை கும்பிட்றீங்க பூரா மணியாட்டியா அப்படியே மாமச்சாங்க கொடுத்து ஊர்ல வந்து வேச ஒரு பத்து பேர் செல்லம் கொடுத்துக்காரர் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அஞ்சு தான் இருக்குதா போது ஊற கிடக்கிறதுக்கு அது பத்தாது அஞ்சு இருந்தா பத்தாது நாங்க பிறந்தவளை கொடுத்துட்டு படுறமே வாடு ஒன்னா ரெண்டா இருபத்தி மூணு வருஷமா நீங்க என்ன கூட்டம் மாப்பிள்ள நாங்க தூர கூட்டமுங்க இந்த முளவுடின்னு சொல்லுவாங்க சொன்னா தெரியாது திருச்செங்கோடு பக்கம் சொன்னா தான் தெரியும் நடுவர் அவர்கள் அப்பேற்பட்ட மாம கூட்ட வாழக்கூடிய மண்ணுக்கு எங்க தோட்டத்துல இருந்து பொறிச்சிட்டு வந்த பருத்தி பூவை இவங்க பாதத்துல ஓட்டு கும்பிடுறதுக்கு இந்த தோர கூடத்துக்கு வண்டருக்கு அரமார்ந்த சந்தோஷம் ஏன் இத்தனை பூ இருக்கு பூ கொண்டாந்து போடுறீங்க நீங்க கேட்கல வாசம் கொடுக்கற பூ ஆயிரம் இருக்குதடா அதெல்லாம் விட்டு போட்டு வாசமே இல்லாத பூ பருத்தி பூ அது எதுக்குடா கொண்டாந்து மாமச்சான் மாமச்சாங்கூடத்துக்கு போறீங்கன்னு நீங்க கேட்கல ஏன் தெரியுமா நடுவரவர்களை பருத்தி பூ கொண்டாந்து போடுறோம்னு சொன்னேன் பத்த பூவெல்லாம் காத்தால பூத்தா பொழுதோட வாடி போகுங்க பருத்தி ஒண்ணுதான் பஞ்சாயி நூலாயி உலக மக்களுடைய மானத்தை காப்பாத்துதுங்க இந்த காரால கவண்ட மக்கா எங்கேயோ போய் வட்டிக்கடை போட்டு பொழைச்சாலும் பொழைப்பாங்க தவிர அடுத்தவன் குடி கெடுத்து வாழ்றதுக்கு எங்க கரால வம்சத்துக்கு எந்த காலத்திலயும் தெரியாதுங்க அதனாலதான் எங்க மாமச்சாங்க கூடத்துக்கு பருத்தி பூவ காணிக்கையா போற ஏன் தெரியுமா மணி கூடத்து இப்படி பேசுறேன் அந்த கூடத்துல தான் நான் பொண்ணு கட்டி வைக்கிறேன் முத்தம் கூடத்துல குப்பையின் கோயிலுக்கு தான் அவிலும் மாறாங்க நல்ல ஊரு நல்ல மக்கள் இப்ப சனத்துக்கு நீங்க ஒரு துரோகம் பண்ணி இது நியாயமா என்னைய துரோகம் ஏன் அடுபரவர்களே நாம வாருக்கு லேட்டானாலும் கூட ரூம் போட்டு கொடுத்து இருநூத்தி மூணாம் நம்பர் ரூமுக்கு வந்து எங்க அமைப்பு ஆர்வத்தோட அண்ணன் பையன் எங்க இருக்கிறான் நடக்கல அதே வேலையா நடையா நடந்து மாமா டீ வேணுமா காபி வேணுமா அது வேணுமா இது வேணுமான்னு கூட்டி கொண்டாந்து நல்லமா ஹோட்டல்ல நல்ல நாக்கு மணிக்கு திங்கமச்சார சத்தி ஏற்பட்ட சனத்துக்கு ஒரு துரோகம் பண்ணலாமா என்னையா துரோகம் சகலப்பாடி ஊருங்கிறதுக்காக வாசல்ல அப்பேர்பட்ட கோடீஸ்வர அந்த கோட்டு வாசல் உட்கார்ந்து நம்மளை கூட்டிட்டு கொண்டாந்தாங்களே நூறு மட்டும் போடு கொண்டாட்டி கூட ஓன் பண்ணி அந்த ஆளு

இல்ல புத்தராய்க்கு பட்டி போலையில ஒரு ஐயர் உட்காந்துக்கிட்டு சோசியும் சொல்றாரு மரத்துக்கடிய அவருகிட்ட போனா போகுமா இப்படி பண்ணலாம் என்ன மாப்பிள்ள பண்ணு அப்ப என்ன பண்ணணும்னு தெரியாம தான் மேட போட்டு உட்காந்து இருக்கிறீங்களா அவர்களே பட்டிமன்றம் பேசறதுக்கு நல்ல பேச்சாளரை கூட்டிட்டு வர சொன்னா ரெண்டு பைத்தியகாரிகளை கூட்டிட்டு வந்திருக்கேன் இது பைத்தியமா அது பைத்தியமா ரெண்டும் தான் ரெண்டு சேர கட்டி இருக்கு

ஊட்டுக்குள்ள போனா ஐயா உப்பு இல்ல அரிசி இல்ல பருப்பு இல்ல தக்காளி இல்லையே வெங்காயம் இல்லை நான் சொன்னேன் குடித்தனம் பண்ற குடியானச்சி குடும்பத்துல ஏவோ ஒருத்தி இல்ல இல்ல இல்லைங்கிறாளோ அந்த குடும்பத்துல லட்சுமி தங்கமாண்டா இருக்குது இருக்குது இருக்குதுன்னு சொல்லு அப்பத்தான் தங்குவான்னு சொன்னேன் அதுக்கு சொல்ற உப்பு டப்பா காளியா இருக்குது அரிசி டப்பா காலியா இருக்குது பருப்பு டப்பா காளியா இருக்குது இங்க புருஷனுக்கு பாக்கெட்டும் தான் இருக்குது லட்சுமி தங்கனால தங்கலையா அதுதான் தங்கலி அப்புறம் என்ன நடுவரவர்கள ஒரு பெண்ணுக்கு எதுங்க சிறப்பு அக்கா நல்லா கேட்டுக்குங்க நான் பேசுறது பூரா கோபிச்செட்டி வேலையோ நம்பியூர் ஒன்றியோ குப்பி வேலைய கிராமத்துல இருக்கக்கூடிய பெண்களை மட்டும் தான் பேச சுக்காம்பட்டி பொம்பளை எல்லாருமே நல்லவையோ எங்க கூட பிறந்த அக்கா தங்கச்சியோ நான் உங்களை நான் பேசவே இல்ல பேசித்தான் பாருவே ஏன் வம்பா பூரா இருட்டா கிடக்குது கல் எடுத்துட்ட மண்டை ரெண்டா கழிஞ்சு போகும் நடுவர் அவர்களையும் பொண்டாட்டி சொன்ன மாமா மூஞ்சி ஊர பிம்பிள்ஸா வந்துருச்சு என்ன பண்ணிட்டு நான் சொன்ன மாடு மேய்க்கிற நாய் காடு கரைக்கு போனா வெய்ய பட்டா பிம்பிள்ஸ் வரத்தான் செய்ய அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் பணம் கூட நான் போய் பேசியல் பண்ணிட்டு வர முடியும் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் என்ன இதுக்கு செலவு பண்ற பிம்பிள்ஸ் போக்கணும்னு நல்ல ஐடியா சொல்ற மாட்டுச்சாணி போட்டு கழுவு சுத்தமா போயிருப்பேன் முகத்துக்கு யாராவது மாட்டுச்சாணி போடுவாங்களே எங்க கொரோனா காலத்துல ஊடு தவறாத மாட்டுச்சாணி போட்டு வலிச்சம் இல்ல இனத்துக்கு கொரோனா கிருமி வீட்டுக்குள்ள வரக்கூடாது என்ன மாட்டுச்சாணிங்கிறது கிருமி நாசினி கொரோனாங்கிறது கிருமி அது வீட்டுக்குள்ள வரப்படாதுன்னா மாட்டுச்சாணி போட்டு வழிச்சு வேப்ப கட்டி விட்டு மஞ்ச தண்ணி இல்லையா அப்ப இந்த மூச்சில பிம்பிள்ஸ் எதனால வருது கிருமினால வருது அப்ப இந்த கிருமி நீக்கறக்கு மாட்டு சாணிங்கிற கிருமி நாசினி போடப்படாதோ என்ன அறிவு தேங்க் யூ சோறு தான் சாப்பிட்டியா இட்லி கறி தோசை நடுவில் அவர்களே மொண்டாட்டி சொன்னா அதெல்லாம் பண்ணப்படாது மாமா நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் பணம் கூட நான் போய் பேசியல் பண்ணிட்டு வர அப்படின்னா நான் சொன்னேன் பண்ணையும் பண்றவளுக்கு எனக்கு பேசியல் நீ பேசியல் பண்ணியன்னு ஒரு புருஷனா கட்ட போறேன் கல்யாணமூச்சு பதினஞ்சு வருஷமா வச்சு பழக்கிறேன் இல்ல மரியாதைய இருங்கிற கேட்டேன் என்னங்கிற நான் இடத்துக்கு பேசியல் பண்றேன் பாக்குறையெல்லாம் அழகா தெரிய வேண்டாமா அப்படின்னு கேட்கறாள் நடுவரவர்களே தமிழ்நாட்டு பண்பாட்டு படி அவன் பொண்டாட்டி அவ அழகா தெரிஞ்ச போது கண்டவனுக்கெல்லாம் அழகா தெரிஞ்சு என்ன பண்ண போறா என்ற பொண்டாட்டிக்கு எனக்கு அழகா இருந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கு ஊர்ல இருக்கிற பசங்களுக்கு பூரா அழகா இருந்தா நான் ஊட்டுட்டு வெளியே வர முடியுமா பட்டிமன்றம் பேச முடியுமா பால் கறக்க முடியுமா பமாட்டா வேற பண்ண முடியுமா இல்ல நெய் தான் வாங்கி வைக்க முடியுமா இல்ல காலம் தான் வைக்க முடியுமா மரியாதையா தோட்டத்தோட தோட இரலன்னு சொல்லி போட்டு மாட்டை அண்ணங்கால கால போட்டு முடிக்கிட்டு போட்டாக்கா பால திருப்பூர் கொண்டு வந்துட்டேன் என்னமோ பேசியல்னால ஏதோ பட்டர் பேசியல் எனக்கும் தெரியல என்னடா பட்டர் பேசியல்னு பார்த்தா இந்த பாலாடை இருக்குல்ல பாலாடை அந்த பாலாடை எடுத்து இந்த பண்ணாடை மூஞ்சில ஒட்டி செத்த புடத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ற மாதிரி பண்ணி படுக்க வச்சிருக்கிறாங்க எவ்வளவு செலவுனா நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்னா ஏனுங்க திண்டுக்கல் சந்தையில நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒரு வெள்ளாட்ட வாங்கிட்டு வந்துட்டி ரெண்டு குட்டி போடு ஆமா நீ நான் போன வருஷம் ஒரு வெள்ளாடு வாங்கி விட்டு குட்டியே போடல ஏனுங்கா கிடையாடு குட்டி போடாதாம்ல கிடையாடு எப்படிங்க குட்டி போடு பொட்டையாடுதான் போடு என் பக்கத்து வீட்டுக்காரங்க அது பொட்டையாடா இருக்கு போடு அவ்ல கிடையாது உங்க வீட்டுல கிடையாது இருக்குதுல்ல அப்போ நான் பட்டிமன்றம் கிளம்புற நேரம் என் கிட்டாய் அவுத்து விடுறான்னு நினைக்கிறேன் எத்தனை குட்டி போட்டுருக்குது ரெண்டு குட்டி நாளை காத்தால் நேரா போய் அவன் சட்டை எட்டி பிடிங்க அடே கூறு கட்ட நெட்டக்காலா உன் ரூட்டில் கெடா இல்லை எம்பட கெடா சேர்ந்துதான் உங்களோட பொட்டையாடு குட்டி போட்டிருக்குது ஒழுக்க மரியாதையா ரெண்டு குட்டியில் ஒரு குட்டி பங்கு கேளுங்க கேட்க மாட்டேன் ஏன் கேட்க மாட்டேங்க அவன் சண்டைக்கு சண்டைக்கு வந்தா சுக்காம்பட்டி ஊர் பண்ணாடி வச்சு நாயத்தை முடிப்பமுங்க அவன் சண்டைக்கு வருவான் எதுக்கு சண்டைக்கு வருது இன்னைக்கு ஆட்டு பங்கு கேப்ப நாளைக்கு ஆட்டையே சிரிக்கிறாங்க சுக்காம்பட்டி சாணங்கள் அறிவாளியா தான் சிரிக்கிறாங்க ஆட்டையே கேப்பேன்னு சண்டைக்கு வருவான் நடுவர் நாலாயிரத்தி ஐநூறு செலவன் நம்ம குடும்பம் வருமானு போட்டு நம்ம பாலக்கொண்டு கொண்டு இருந்தாக்க உங்களுக்கு எப்படி பக்கத்துல டவுனா எனக்கு பக்கத்துல நம்பி நான் பால் ஊற்றி போட்டு வர ஒரு சாமர்த்தியோ பையன் பள்ளிக்கூடம் மட்டும் வந்தவன மாடு மேக்கி போட்டு இப்போ போய் படுத்துட்டு அங்க அங்க போய் பார்க்குறேன் நாலு பொம்பளை குண்டு குண்டா ராணி ஆட்டமும் கௌதமி ஆட்டமும் படுத்துருக்கிறாள் இதுல எவன் பொண்டாட்டின்னு தெரியல ஒன்று கிளப்ப முடியாது எனக்கு நம்ம அடையாளம் தெரியாது அடுத்த பொண்டாட்டி கை பிடிச்சி தான் நாலு பேர் என்னும் பங்கு இந்த பிராலா போன பட்டிமன்ற பேச்சாளர் மஞ்சுநாதன் அடுத்த பொண்டாட்டி கை பிடிச்சி இழுத்து போட்ட அப்படிங்கிற அவ பேர் எனக்கு வராதா அப்படி ஒரு அவ சொல்லு உன் வாழ்க்கையிலே வராது அந்த ஒரு உத்தரவாதம் இருந்தா போது நடுவர் அவர்களே நாலு லேடிஸ் பருத்திருந்தாங்க எனக்கு அடையாளம் தெரியல நம்ம முள்ள கிட்ட போய் அம்மனிய அம்மனியோ அடி ராஜேஸ்வரிங்கிற எவ்வளவுமே வாய் திறக்க மாட்டேங்க வெண்ண காப்பு சாத்திர மாதிரி சாத்தி படுத்திருக்கிற ஆளுவல கண்ணு வேற ரெண்டு வெள்ளரிக்காய் வெட்டி வச்சிருக்குது அந்த ஓனரமும் ஓரமானுன்னு போன் பேசிட்டு இருந்தா நம்ம முள்ள கிட்ட போய் ஏன் கண்ணு என் பொண்டாட்டி வந்தாலே பார்த்தேன் உள்ள நாலு லேடிஸ் இருக்கிறாங்க யாரையும் அந்த இளவு தெரிஞ்ச எழுப்பி வாங்கிட்டு போயிருவனே எவன்னு தெரியல எல்லாம் குந்தாணி குந்தானியா கிடக்கிறாள் அடையாளம் சிக்கல சாவி வாங்கி கூட ஊடு போறோம்னே நம்ம அம்மா கேட்ட உனக்கு கண்ணாளு மூச்சு எத்தனை வருஷம் ஆச்சுன்னா பதினஞ்சு வருஷமாச்சு கண்ணு பதினஞ்சு வருஷமும் கூட பொண்டாட்டியும் கூட்ட பொழைக்கிறா ஆனா அவள கூட அடையாளம் தெரியலங்கிறேன் அந்த அம்மா மேக்கப் போட வந்து பத்து நிமிஷம் தான் ஆச்சு எனக்கு இப்படி தெரியும்னு அவகாசம் நாங்க ரெண்டு பேசிட்டு இருந்தோமா கதவு சைசா திறந்துருந்தது இந்த மோசு மோசுன்னு ஒரு நாய் இருக்குமே பொம்மிரி நாய் அந்த பொம்மிரி நாய் அது என்ன நினைச்சு கதவு சந்தில் முட்டிட்டு உள்ள போனது என்ன பெத்த தாய்மார்கள் இத்தனை பேர் இருக்கிறீங்க சுக்காம்பட்டியில பாலாடை பார்த்த நாயகம்னு இருக்குமா

திடீர்னு இப்ப திருட வந்தான்னு வச்சுக்க என்னெல்லாம் கழட்ட சொல்லுவான் மோதிரத்தை கழட்ட சொல்லுவான் வெடி வெடி பாடுவட்ட சம்பாரிச்சு காசு காண்டா வச்சிருக்க ஊர்ல வந்து நடுவர் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் இந்த மேடையில வைக்கிறேன் சொல்லி அதை எங்க மாமச்சாங்கூட்டை வாழக்கூடியத சுக்காம்பட்டி மண்ணில அந்த பணத்தை இந்த புள்ளாரப்ப வாசல்ல இந்த மேடையில வைக்கிறேன் கௌதபி அவர்களையும் ராணி அவர்களையும் தன்னோட முதுக தானே திரும்பி பாக்க சொல்லுங்க அத்தனாயிரம் மனத்தை இத்தனாயிரம் சும்மா குடுக்குறேன் என்ன ஒண்ணு அவங்க அவங்க முதுக அவங்களே திரும்பி பார்க்கணும் அவ்வளவுதான் வேணாமியா நடிக்கிறேன் இது என் ஜான்சன் என்ன பண்ணணும் அவுங்க அவுக முதுகை அவுங்களே தெரியும் அவங்கள வேணாம் சரி ஒரு அம்பதாயிரம் ரூபாய் எடுத்து வையா சரி ரெண்டு பேரும் முதுகை நான் திருப்பி பாக்குறேன்

உங்க டீச்சர் ஜாக்கெட்ல ஜன்னல் வைக்க சொல்லிருக்காங்க ஆசாரி கூலி ஆயிரத்தி நூறு கொத்தனார் கூலி எண்ணூறு யாங்கூலி சரி குடுத்துட்டு வந்துட்டேன்டா தீபாவளிக்கு முத நாள் நைட்டு கொண்டாந்து ஜாக்கெட்டை கொடுத்தான்டா இவ காலையில ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு முந்தான எடுத்து போத்திக்கிட்டு வர்றா மாப்பிள்ள இப்படியாங்க ஆமா மாப்பிள்ள ஏனுக்கா ஜாக்கெட்ல ஜன்னல பின்னாடி வைக்கணும் மாம்பல மாத்திட்டான்டா என்ன சப்பரா யாண்டா அப்படி பண்ணேன்னு கேட்டேன் வாஸ்து சாஸ்திரப்படி சன்னல் அங்கேதாஜா இருக்கணும் அப்படின்னு மறுநாள் அதே டைலர் வீட்டுக்கு வர்றான்டா ஏன்னுக்கா ஏண்டான்னு கேக்குறேன் சார் மேடத்தை வர சொல்லுங்க சார் சன்னலுக்கு கொசுவல் அடிச்சு விட்டு போறோங்குறான்னு இந்த பொண்டாட்டியால குடும்பம் முன்னேற்றம் அடையுமா அடையுமா ஒரு பொண்ணு எப்படிங்க இருக்குன்னு உடல பொம்பளையும் பொம்பளை புலையாட்டு இருக்குதா ஆம்பளை போடுறது பூரா போட்ட புள்ள போடுறாங்க ஆம்பளை போடுற டீ ஷர்ட்டு பொட்டை புள்ள போடுறா ஆம்பளை போடுற பனின்னு பொட்டை புள்ள போடுறா ஆம்பளை போடுற டவுசரு பொட்டை புள்ள போடுறா ஆம்பளை போடுற பேண்ட்டு பொட்டை புள்ள போடுறாளே என்னைக்காது ஆம்பளையோ பொட்டை புள்ளை போடுற சுடிதாரை நாம் போடணும்னு ஆசைப்பட்டோமா உண்டாயா இது வரைக்கும் இல்லை இல்லை என்னைக்காவது பொட்டை புள்ளை லெக்கின்ஸு தான் நாம் போடணும்னு ஆசைப்பட்டோமா ஐயா ஏங்க சிரிக்கிறீங்க இல்லை உனக்கு லெக்கின்ஸ் போட்டால் எப்படி இருக்கும்னு நினச்சி பார்த்தேன் சிரிப்பு வந்துருச்சு நல்லா அரபிக் குதிரையாட்டிருக்கு ஆமாம் கழுதையாட்டிருக்கோம் இல்லை என்னைக்காவது பொட்டைப்பிள்ளை போடுற நைட்டு தான் ஆப்பிளை போடணும்னு ஆசைப்பட்டு இருக்கிறமாய்யா ஆனா எப்போ ஆம்பளை ஆப்பிளை கிட்டேயோ போட்டிக்கு வரய்யா உன்ன மாப்பிள்ளை நேத்து எங்க பெரியப்பா விடிய காலைல அஞ்சு மணிக்கு நெல்லு கட்டியிருக்காரு சரி எப்போதும் அறுபது புடி தான் பிடிக்கும் சரி சொல்றாரு என்னடா எப்போதும் நம்ம சாக்க அறுபது புடி தான் பிடிக்கும்

மத்தியான வெந்ததோ விதியோ டிப்பன் போஸில் இத்தனை பொண்டாட்டி போட்டு தாரா திங்குறா ஒரு மனுஷனுக்கு நல்ல சாப்பாடுங்கிறது அந்த நைட்டு சாப்பாடு தானே அதை எந்த பொண்டாட்டியாவது திருவாய் முடிட்டு சோறு போடுறாளா எனக்கு பெத்த தாயிங்க பட்டி மன்றம் முடிச்சு என்னாரு ஊடு போனாளு என்ட சாமி அட சுக்காம்பட்டி போனியா அல்ல மணி கூடத்து மாமன் கோடத்து பாத்தியா எட சோறு தண்ணி போட்டாங்களோ இல்லையோ அவிலே வா அங்க முத்தங்கூடத்துலயும் பங்கு நாளுக்கோ உனக்கு எங்கடா ஓட்டிருப்பாங்க அப்படியெல்லாம் சொல்லாத அவையெல்லாம் நல்லா சோறு போட்டாங்கம்மா அருமையா சாப்பிட்டம்மா சூப்பரா இருந்ததம்மா சாப்பாடு ஏ நீ போய் நீ படுத்தீங்கன்னா அப்புறம் எந்திரிச்சு தொலைமாண்டே இரு தோசை ரெண்டு தின்னு போட்டு போய் படுதான் கைய கால கழுவிட்டு வந்து உட்கார்றக்குள்ளிங்க தோசை ஆயிருதே வெள்ளை விட இன்னைக்கு தாண்ட மொத போட்டு வச்சதுதான் மோட்டு தோசை உனக்கு தே தின்னு தேக்கா நேரத்துக்கு ஊர்ல இருந்து பருப்படி குடுத்துட்டா தான் ஒரு பொடி தோசை சாப்பிடு நெய் தோசை ஒண்ணு சாப்பிடுன்னு நான் சாப்பிட்டு முடிக்க வரைக்கும் நடுவர் அவர்களே வேணுமா வேணுமா வேணுமானு கேட்டு தோசைட்டு போட்டாளுங்க ஆனா இப்பும் வீட்டுல ஒருத்தி இருக்காளுங்க அங்காள வரமேஸ்வரி அகிலாண்ட நாயகி சேலகட்ட சுனாமி சாக்கிட்டு போட்ட ராணி சந்தரமுக்கு என் பொண்டாட்டி தான் சண்டாணி ஒரு தோசை தான் கல்லு ஊத்திருப்பா மாமா போதுமா

அவ்வளவு வாசம் என்ன வாசம் போடுதுங்க இன்னைக்கு மாடு சும்மா இருந்தாலும் சரி கண்ணோட இருந்தாலும் சரி ஓட்டிட்டு போற ஆளுக்கு ரெடியா இருக்கிறான் போன மொழிக்கு பத்து சாதகம் பண் டைம் ஆகாத மொழிக்கு பத்து சாதகம் பண் மொழிக்கு நாற்பது சாதகம் வருது ஒருத்தன் இருபது ஓனு போடுறோம்ங்கிற ஒருத்தன் முப்பது ஓனு போடுறோம்ங்கிற அது இப்ப பொண்ணு பத்து இல்ல பொண்ணு பத்தாளுக்கு நாங்க போடறோம்

குடும்பம் நடத்திருப்பா இருக்கா கோல பூத்திட்டு வார வாரமான கள்ளி பந்தயத்துல இருந்து வாரா இல்லையா ஏடுக்கா எரியுது தைலத்து மூக்கல வச்சு எரியாது மணக்குமா உங்களுக்கு மூக்கு எரியுது எனக்கு வவுறு எரியுது நல்ல தண்ணி கலந்து குடிக்கணும் எவன் கேக்குற ராவாவ அடிக்க சொல்றியா உங்க அக்கா வாரமான களிமந்தயத்திலிருந்து வந்தவோ கட்ட வளப்பே ஏத்திட்டு வர வரும்போது ஒரு கட்டை போய் கொண்டு வந்தோம் போகும்போது மூணு கட்டை போய் ஏத்திட்டு போறா இருக்கு ரசமூத்திட்டு வரேன் உங்க உன் தம்பி அஞ்ச கண்டால் ஜல பண்ற ஐம்பது கண்டால் ஜல பண்றேன் அவன் சொட்டு பசங்கள்ல கேரளாவிலையோ கர்நாடகத்துலயோ மைசூர்லயோ பெங்களூர்லயோ மெட்ராஸ்லயோ போய் கஞ்சு கடையில் இருக்குதுல்ல ஏன் வட்டு கடைக்கு இந்த பசங்கள்லாம் போக மாட்டாங்களா உன்றதொம்பிக்கார குப்பரை படத்து வண்டி ஓட்டுற நீ ஐநூறு ஐநூறா எழுதுற நாமளும் ரெண்டு பிள்ளைகளை பெத்து வச்சிருக்கிறோம் உனக்கு அல்ல எப்படித்தான் தொண்டையில சோறு இறங்குது ஏங்க அழுது இருகா தயிர் ஊத்திட்டு வரேன் மாட்டு தயிர் வேணும் பாக்கெட் தயிர் வேணுமோ பால் டை இருந்தா ஊத்துவே அபை பிராட்டி சொன்னா கொடிது கொடிது இளமையில் வறுமை கொடிது அதனினும் கொடிது வறுமையில் நோய் கொடிது அதனினும் கொடிது அன்பில்லாத பொண்டாட்டி அவகிட்ட சோறு வாங்கி பிங்கிறது ஆலகால விஷத்த விட கொடுமைன்னு சொன்னாலேயா நல்ல சோறு போடுறதுக்கு துப்பில்ல பொம்பளை இடிக்கிறாங்களாமா பொம்பளைங்க ஒரு காலத்துல ஏத்துக்கறே ஆம்பளை காட்டிலுமே ஊட்டு குடியாணச்சிங்க அத்தனை வேலை பார்த்தாங்க ஆம்பளை ஏரோட்டிட்டு வந்தானா பொம்பளை வறுப்புட்டு வந்தா ஆம்பளை கவலையாரிச்சு தண்ணி ஊத்துனானா பொம்பளை ஒன்பது மாசம் காரி குப்பரை படுத்துட்டு சறுவரிச்சு தண்ணி கெட்டு மக்காச்சோளக்காடு கம்மங்காடு நெல்லங்காடு சோளக்காடு ராய்க்காடுன்னு மம்பாடு பட்டாங்க எங்க குடியானச்சிங்க நான் இல்லீன்னு சொல்லு இப்ப என்ன வேலை பாக்குறாங்க பொழுதாவளிக்கு டிவி ஆறரை மணிக்கு ராமாயணம் ஏழு மணிக்கு சுந்தரி ஏழரை மணிக்கு காயாளி எட்டு மணிக்கு மருமவ எட்டரை மணிக்கு மூணு முடிச்சு ஒன்பது மணிக்கு சிங்கப்பெண்ணு ஒன்பது முப்பதுக்கு மல்லி பத்து மணிக்கு வில்லி நீ எப்பத்தான் அடுப்புல வைப்ப கொல்லி சொல்லி அந்த பாண்டியன் என்னச்சு கண்டறியாதம் பொண்டு வடைச்சானாங்க ஆடு மாடல் இழுத்து அடிச்சானு தங்க மயில் இப்பத்தான் அணிமூன் போயிட்டு வந்து அனிமூன் எங்கக்கா போவாங்க ஊட்டி போவாங்க கொடைக்கானல் போவாங்கோ குதுப்பு மினாலி போவாங்கோ ஏற்காடு போவாங்கோ சிறுமலை போவாங்கோ அந்த கூறுகட்டை சரிக்கு மெட்ராஸுக்கு போயிருக்கிற மொட்டை வெயிலுக்கு அவ போனவதான் தான் போன பணம் கட்டி போனாளா ஐயாயிரத்து கட்டிட்டு இருபதாயிரம் ஹோட்டலுக்கு போய் புருஷன் போட்டாட்டி கூரம் காட்டி வெளியே கிடக்குறாங்க இப்போ ஓட்டு வந்த நகை எண்பது போகணும் டூப்ளிகேட் நகையா போச்சா அந்த ராஜி பிள்ளை அம்மா நகை கொடுத்தது எப்பக்காரம் கண்டுபிடிச்சிட்டியா இப்ப போய் பேங்கில் ஆக்கிறது நகையை எடுத்து வந்து பாக்குறாங்க அது பூரா கருத்து போச்சு அப்படி அம்மாளுக்கு போன் பண்ணி அம்மான் காரத்து போச்சு அம்மான்னு ஓலை விட்டு திரியா அந்த பாக்கிய லட்சுமி என்ன இந்த பாக்கிய லட்சுமியில அந்த கிழவன் செத்து போனான்னு நடுவர் அந்த கிழவன் செத்து போனான்னு அந்த கிழவி ஈஸ்வரி பெத்த பையனே அந்த கோபி பையலை ஏமாக்கடை பண்ணப்படாது எங்க கடைசி கடை கொல்லி வைக்கிற கடை அது ஒன்னு நாள் விடலாமில் அவன என்னடா ரெண்டு பொண்டாட்டி கட்டி இருக்கட்டு மூணு புள்ள இருக்கட்டு அவனும் அவன் அப்படிக்க ஒரு கொல்லி வைக்கணும்னு ஒரு ஆசை இருக்காதான் நடுபுறவர்களே

இந்த காரிய பாக்குறேன் சொந்த போல பூரா பாக்குறேன் அப்ப இந்த பொம்பளை என்ன மோர் புreekற நண்பர்களே என்ற பூரா சீரியில இவன் சொல்றானு பாக்குறீங்களா தமிழ்நாட்டு மாத்திரை இந்தியாவு மாத்திரை ஒட்டஞ்ச தரத்து மாத்தரை செம்பட்டி மாத்திரை நீளமலை புதுக்கோட்டை மாத்திரம்னு சொல்ற ஆம்பளைகள்ல கல்யாணத்துக்கு முன்னாலேயே மாத்தி போடுங்க கல்யாணம் முடிஞ்சு பொண்டாட்டின்னு ஒரு ஊட்டுக்குள்ள வந்துட்டோம் உங்களால டிவி சேனலை கூட மாத்த முடியாது ரிப்போர்ட்ட புடுக்கி வச்சிட்டு குடுக்க மாட்டாங்க பாற அன்னைக்கு ஐபிஎல் கிரிக்கெட் ஓடிகிட்டு இருக்குது அடி குடி ஸ்கோர் பாத்துட்டு தரப்புனே ஸ்கோர் வேணுமா நைட் ஸ்கோர் வேணுமா

நீங்க செய்த தவறுகளுக்கெல்லாம் நாங்க மருந்து கொடுக்குறோம் திங்கக்கிழமை சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல படுத்திருப்போம் செவ்வாய்க்கிழமை கிழமை ஆத்தூர் வீட்டுல படுத்திருப்போம் வாழ்க்கை வாழ்க்கை வா பெருசு மங்களையும் மூட்டி பன்னெண்டு சாரடை நீதான் பொண்டாட்டின்னு மூணு முடிச்சு போட்ட முடித்தானு உனக்கு பொண்டாட்டி அப்படிங்கிற அங்கீகாரம் வந்தது கல்யாணத்துக்கு எத்தனை முடிச்சு போட்ட மூணு முடிச்சு நல்லா எல்லாரும் நினைச்சு பாருங்க கல்யாணத்துல நம்மளா மூணு முடிச்சு போட்டோம் நம்ம நம்ம கொண்டே விட்டோம் எவ்வளவு ஓட்ட முடிச்சுக்கலாம்னு நாங்க சரிப்படி வாங்கிட்டு கிடக்கிறோம் எங்கூர் பக்கத்துல நங்கையா முடிச்சுன்னு ஒண்ணு போடுவாங்க ஆமா புருஷனோட பிறந்த உங்க போடணும் எனக்கு எல்லாம் மொத்தம் நாலு அக்கா ஆளுக்கு மூணு முடிச்சு போட்டு விட்டுருக்கு நைட்டு போய் தடையை பாக்குற மொத்தம் பதினஞ்சு முடிச்சு இருக்கடா விடிய விடிய முடிச்சு வித்ததாண்டா வேலை ஆஹ் முடிச்சு வைக்கணும் கூப்பிடுறேன் என்னைக்காவது அந்த புருஷனை பார்த்து மதிச்சிருக்கிறீங்க வங்க கடலால மின்ன வல்லவர்கள் என்றாவது இப்படி பாடியிருப்பாளா ஆவி அப்பன ஆயால காங்கட்டு பல்ல எங்க அப்ப எங்க அப்பா எங்க தோட்டே இது எங்க அப்பனாய வட்டும் உங்க ஆய உங்க கொப்ப அது தட்டத்துல சோத்த போட்டு சொல்லுவாரு எங்க அப்பன் நடந்தா ராச நட எங்க அப்ப நடைய எங்கூர் பொம்பளை எல்லாம் சித்த நின்னு பாப்பாங்க எப்ப கல்யாணம் அறுபத்தஞ்சு வருஷம் கழிச்சு எப்ப நட எப்படி ஒரு காலம் முத்துக்காப்பட்டியில வைக்கிற ஒரு காலம் அஞ்சனாய்க்கிப்பட்டியில் வைக்கிறேன் எங்க அண்ணன் தம்பி பார்த்தோ மாட்ட பாப்பா எப்படி சிங்க மேல ராஜாவுக்கு ஒரு கண்ணு ஒட்டஞ்சத்தரத பாக்குது ஒரு கண்ணு பட்டி பாக்குது மேய்க்கிறது எருமை நம்மளுக்கு என்ன பெருமை என்னைக்காவது சம்பாதிக்கிற ஆம்பளை இவ்வளவு சம்பாரிச்சம் வெளியே சொல்லி இருக்கிற மாயா சொல்ல மாட்டான் எந்த காலத்திலும் சொல்ல மாட்டான் பெருமை பேசவே மாட்டான் ஆனா அந்த பெண்கள் பெருமை பேசுவாங்க ஒரு நூத்தம்பது செருப்பு வாங்கட்டும் பத்து வீட்டுல காட்டிட்டு தான் அக்கா காலிலே போடும் ஒட்டஞ்சா முன்னூத்தம்பது சொன்னாண்டி நூத்தம்பது வாங்கிட்டு பத்து வீட்டுல காட்டிட்டு தான் அக்கா கால்ல போடும் ஆனா ஆம்பளை என்னைக்கும் பெருமை பேச மாட்டான் பேச மாட்டேங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு தண்ணி அடிச்சிருப்பான் எவன்ட்ட ஏன் சொல்றானா சொல்ல மாட்டான் எவன்ட்டையும் சொல்ல மாட்டான் சொல்ல மாட்டோம்ங்க தலைதான் தொங்கிருமே அண்ணே நிமிந்தவுள்ள சொல்றதுக்கு எங்க ஒரு ஆம்பளை தலதொங்கிற அளவுக்கு தண்ணி அடிக்கிறான்னா அதுக்கு காரணமாறு சத்தியமா பெண்கள் தான் அடுத்து சொல்லுங்க உண்மை ஒரு காலத்துல பெத்த பிள்ளைக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தாய்ப்பால் கொடுத்தாங்கல்ல ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தாய்ப்பால் கொடுக்குதா மூணே மாத்தையில ஒரு பாட்டல்ல பாலை அடைச்சு குர்ரா 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 குர்ரா

நடுவர் அவர்களை வெடி வெடி சம்பாதிக்கிறனுங்க மாடு வாங்கி வைக்கிறேன் நெய் வாங்கி வைக்கிற பாழவாரம் பண்றேன் காளான் பண்ண ஊசி போடுற மாட்டுக்கு சனி ஊசி போடுறேன் எல்லா வேலையும் பாக்கறனுங்க ஒரு நாள் வெட்டி பண்ண மாட்டேன் பட்டிமன்றம் இல்லையா ஈரோடு கருங்கல் பாளையம் சந்தைக்குள்ள காத்தால் நாலு மணிக்கு போனா ஏழு மணிக்குள்ள இருபது மாடு தரவு பார்த்துட்டு வந்துருவனுங்க ஒரு மாட்டுக்கு இரநூறு ரூபாய் தரவு நாலாயிரம் ரூபாய் மூணு மணி நேரத்துல சம்பாதிச்சிட்டு வர்றேன் இத்தனை சம்பாதிக்கிறவே எங்க அக்காளுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் காசு நாங்க கொடுக்கப்படாதா ஏமா பிள்ளை உங்க காசு நீ எம்மா பிள்ளை நீ எவ்வளவு கஷ்டப்படுறாங்க எனக்கு தெரியுமா பிள்ளை சொல்லுங்க ஒரு நாள் ஒரு பொழுது பட்டி மட்டு முடிச்சுக்கோட்டு தூங்க மாட்டாங்க அவ்வளவு அவ்வளவு உழைச்சு சம்பாதிக்கிற நடுவர் ஒருக்கா பிறந்த எங்க அக்கா இன்னொரு நான் எழுதி கொடுக்க முடியுமா அடுத்த சன்மத்தில எங்க நான் சொல்ல முடியுமா அந்த பாசம் மலர் ஒரு ஐயாயிரம் ரூபாய் காசு கேட்டு வந்தாலுங்க சுத்தி முத்தி பார்த்தே ஆளை காணும் நல்லா கல்யாணம் முடிக்காத வசங்கள்லாம் மஞ்சு மாமன் சொல்ற இதை ஃபாலோ பண்ணுங்க வாங்கின செருப்படிக்க அனுபவம் இதெல்லாம் பொண்டாட்டி அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது ஓஹோ அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது உம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது இதெல்லாம் ஆர்ட்ஸ் காலேஜ்ல கோர்ஸா இருக்குது இதுல பாஷாவுங்க அதுக்கப்புறம் பொண்டாட்டி கட்டுங்க சுத்தி முத்தி பாத்திரம் இவ்வளவு காணும் சரி எதுக்கா பணம்னே உங்க மச்ச மாடு வாங்கிட்டு வந்துட்டு கண்ணுக்குட்டி வித்து போட்டே அந்த ஏவாரி பிடிச்சுக்கிட்டு போனோம் ஒன்னும் பணம் கொடுக்கடா பையா அடுத்த வாரம் கொடுக்கறோம்னு சொல்லிக்கிறேன் விசால சந்தை போயிட்டு வந்து ஒரு ஐயாயிரம் கொடுறோம் மாட்டுக்கார மாதிரி நிக்கிறான்னுச்சு குடுக்கறக்கு தகுதி உண்டு திரும்பி பார்த்தா ஆளை காண என் பொண்டாட்டியா சரின்ட்டு எந்திரிச்சு இப்படின்னு திரும்பினேன் சோறாக்குற வீட்டுக்குள்ள இருந்து அப்படின்னு என்ன அர்த்தா இங்க வாடா லூசு பயிலேன்னு அர்த்தம் உனக்கு உலகத்தானே தெரியும் ஆஹ் மொள்ள உள்ள போனேன் நேரத்துக்கு வந்து இருக்கிறாங்க நோக்கா பணம் ஒரு ஐயாயிரம் வேணுமாம்மா நீ என்ன சொன்னே வாயை திறக்காத மொள்ள கிழவ வாசல்ல இருந்து குச்சிக்கிறா நீ என்ன சொன்னீங்கன்னா நான் என்ன சொல்லி உனக்கு ஒரு பேச்சு கேட்டு சொல்றமுன்னு சொன்னேன் ஏ அப்படியா சொன்னேடா குண்டு மாப்பிளே அப்படியா சொன்னே இரு வாரமுன்னு தானே திரும்புனே நல்லா கேட்டுக்கு இந்த மூதேவி நானும் எங்க அக்கால என்ன ஒட்டு அடே சொல்லு என்ன அக்கா உங்க கேட்டுக்கிறேன் கூட்டுங்கோன்னா எனக்கு சந்தோஷம் இன்பம் குளுந்து இருவக்கம் ஜாயிச்சு போச்சு ஒரு நாளும் இந்த மூதேவி வயல் இப்படி வராதே இப்படி சொல்லிட்டாலேன்னு எப்போ டேர்ன் பண்ணும் பாருங்க கொடு ஐயாயிரம் மட்டும் கொடுக்காதே

கேட்டத பழமும் வெறும் ஐயாயிரம் பையன் தூங்கிட்டு இருந்தா போய் உட்டாவார் முதுகுல ரயின்னு ஒண்ணு கோப்பக்காரன் போறன் கோத்தைக்கு ஏத்தரானாம உனக்கு தூக்க மாதிரி கேடு எந்த நீங்க எப்படின்னா அவே கண்ண கரிச்சுட்டு எந்திரிச்சு என்னங்கிற அதுக்குத்தான் சொன்னேன் இந்த ஆள் அப்பவே கல்யாணம் முடிக்காது நீ கேட்டையா எப்ப சொன்ன நடுபுறவர்களே எங்க அக்காளுக்கு ஒரு ஐயாயிரம் கொடுக்கணும் மட்டும் உனக்கு நோகுதுன்னு உள்ளிருந்து என்ற மச்சனே குன்னத்தூர்ல இடம் வாங்கிக்கிறேன் வீட்டுல அறுபதாயிரம் பணம் இருக்குது மாடு வத்து பணம் நான் தானே குடும்ப தலைவர் என்கிட்ட ஒரு பேச்சு கேட்கணும் குடுக்கட்டே என்னன்னு நான் போய் கேட்டேன்ல கேட்காது குடுத்துட்டான் நானு பைத்திகார எனக்கு என்ன தெரியுது வெள்ளச்சோல வாயில வெள்ள வச்சா கடிக்கு தெரியாது வாங்கினு கொடுக்க தெரியாது அப்படி ஒரு அப்பாவி சந்தையில மாட்டை கொண்டாந்து இறக்கி விட்டு போட்டு ஏன் பாப்பா பணம் அறுபதாயிரம் இருக்குதுல ஐம்பத்தி மூணாயிரம் மாட்டுக்கு பணம் கொடுக்கணும்னு போய் பணத்தை எடுத்தானே சட்டை போட்டு போனவனு கழட்ட தெரியாது முல்லை கிட்ட வந்தா மாமா மாம வா காப்பி அடிக்கிறியா இரு காத்தால பையனுக்கு ஆர்லிஸ்ட் போட்டால் கொஞ்சம் மிச்சமா சூத்திட்டு இங்க வா அப்படின்னு ஒவ்வொரு பட்டனா கழட்டுனா ஒவ்வொத கழட்டுற நம்மள அப்படின்ட்டு ஏழை என்ன சமாச்சாரோன்னு இந்த உங்க மச்சே மந்தேன் நல்லா கேட்டுக்குங்கோ

நடுவர் நான் என்னங்கிறேன்னா புருஷ மேல கோபமா இருந்தா ஆயிரம் சங்கடமா இருந்தா சப்புன்னு ஒரு அரகோட அரைஞ்சு போடு ஆனா பேசாத மட்டும் இருந்து கொள்ளாதீங்களே எங்களை போட்டு எதுக்கு நீ பேசாது இருக்கிற எப்ப சிரிக்கிற எப்ப அழுகிறேன் எதுக்கு என்னன்னு தெரியறதில்ல போன் எடுத்தா என்ன சரி வை அவளுக்கு காரியமாகணும்னா எப்ப வரீங்க ஏன் இந்த பிராடு பித்தலாட்டா மூணு நாளாச்சுங்க இன்னும் பேசல எதுக்கு பேசாத இருக்கிறான் எனக்கும் தெரியல போன எடுத்த பையன் மட்டும் பேசுற புரிஞ்சுக்க தெரியல ஏ ஒண்ணு அதை எடுங்க அதை எடுங்க அது இல்ல அதை எடுங்க அது இல்லைங்க இதுக இது இல்லங்க அதுக எது பதினஞ்சு வருஷமாச்சு கல்யாணம் ஆகி உடனே எதை சொல்றேன்னு உனக்கு தெரியாதா எடாதைய அது இல்லையா இதுயா இது எப்படி இந்த பொண்டாட்டி நம்ம புரிஞ்சுக்கிறது இதுதான் ஓடுது நாங்கெல்லாம் இங்க இருக்கிற ஆம்பளை எல்லாம் வெளியில் சொல்ல முடியாது தவிக்கிறாங்க நாங்க மானங்கிட்ட போய் மேடையில் சொல்றோம் இதுக்கு பூரா நானாடா கிடைச்ச நீங்களும் வீட்டுல அப்படித்தானே சரிப்படி வாங்குறீங்க ஏன் பொண்டாட்டி அப்படி இல்ல நேற்று ஃபோன் அடித்தேன் ஃபுல் ரிங்காகி கட் ஆயிடுச்சு வீட்டுக்கு போய் ஆண்டி ஃபோன் அடித்தேன் எடுக்கலைன்னு கேட்டால் என்ன சொல்லணும் வேலையாக இருந்தேன் டிவி சவுண்டில் கேட்கலை சமைச்சிக்கிட்டு இருந்தேன் இதை தனக்காக சொல்லணும் ஏண்டி ஃபுல் ரிங்காகி கட் ஆகுது ஃபோன் எடுக்கலைன்னு கேட்குறேன் ஒரே ரிங்கில் எடுக்கிறவளை பார்த்து நீ அடிக்க வேண்டியது தானே நான் இருபத்தஞ்சி வருஷம் கழித்து ஒரு ரிங்கலை அடிக்கிறவளை எவ்வளோ தேடுறதுனா நடுவர்

அத்தையடி துத்தி பட்டு அடி கண்டாங்கி மேலான வண்ணப்பட்டு மேகவண்ண கண்டாங்கி உட்காந்து பால் கரக்க முக்காளி தங்கத்தலை அணிச்சிருந்து பால் கரக்க அணகிற தங்கத்தில என்னென்ன சீதனங்கரப்பு பட்டி வரும் பால் மாடு சீதனங்க ஏறி நிறைஞ்சு வரும் எருமக்கடா சீதனங்க ஆத்தல தலைமுழுக ஆயிரம் பேர் குளிப்பாட்ட குளத்துல தலைமுழுக கொடிச்சன குளிப்பாட்ட காலிக்கோ கடவுத கழுத்துக்கோ முத்து பண்ணிக்கோ தொலைசு மணி ஒப்புல வேற மணி அத்தனை பத்தாதனே ஆறு அடுக்கு பாத்திரங்க அடுக்கி வைக்க சீதனங்க ஏழுக்கு பாத்திரங்க எடுத்து வைக்க சீதனங்க வண்டி மாடு சீதனங்க வகையான ஊறு கொடுத்து ஆடு மாடு சீதனங்க அச்சடிச்சு கொடுத்துன்னு இன்னைக்கு வரைக்கும் அவியவி அக்காத கட்சிகளுக்கு கூட பிறந்த பிறந்தவே கடனோ முதலோ வட்டியோ தொட்டியோ வாங்கி பண்ண வேண்டிய சீர சரியா பண்ணிட்டு தான் இருக்கிறான் காது குத்து வச்ச கெடா வெட்டு வச்ச பொங்க சீர் வச்ச புள்ள வயசு வந்து சீர் வச்ச உங்க மாமியா செத்து போன மாமனார் செத்து போன பட்டம் எடுத்து போட்டு எல்லா சீரி பிறந்தவன் பண்ணான்ல அவன் ஜம்பா ஜம்பாரிச்சு வச்சான் அப்பக்கார மஞ்சநாய்க்குப்பட்டி வீதியில வேண்டாமையன் முத்த முத்தநாய்க்குப்பட்டி வீதியில ஒரு ஒன்றரை ஏக்கரா பூமி கூட பிறந்த அக்கா தங்கச்சி மூணு பேர் ஒரு வைய மூணு பேர் அடுப்பு கல்லு உனக்கு கொல்லிக்கட்டேன் எல்லா சீர் வணி அப்ப பண்ணி பண்ணிச்சா போயிட்டேன் போயிட்டேன் மூணு அக்கா மாறுகளும் நல்லா இருக்கிறாங்க ஒருத்துக்கு ஏழு ஆக்கற கரும்பு தோப்பு ஒருத்துக்கு அஞ்சு ஆக்கற முருங்க தோப்பு ஒருத்துக்கு பன்னெண்டு ஆக்கற தென்னும் தோப்பு பிறந்த உட்காரம் போய் அம்மனி ஒன்றரை ஆக்கற கடன் ஆகி போச்சு நான் பாரு வட்டிக்கடை போட்டேன் கூட இருந்த பாட்டுகள் ஏமாற்றி போயிட்டாங்கோ கொரோனாவில் கொடுத்தவன் எல்லாம் மல்லா படுத்துட்டேன் வட்டி கட்ட முடியல பையனுக்கு அங்கே எம் எம்ஐடியில் சீட்டு கிடைச்சிருக்குது நம்ம அம்சத்தில் அவன்தான் முதல் பட்டம் படிக்க போறேன் போச்சாது அவனுக்கு பணம் கட்டணும் ஜாமி நீங்கள் கூட பிறந்தவியோ இந்த பூமிக்கு ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்காயா என் பையனை படிக்க வைக்கிறோன்னு சொன்னா நீ பொறுப்புள்ள பொம்பளை பிறந்து விட்டு கோடித்துன்னு கேட்குற பொம்பளை நீ என்ன சொல்லணும்னு அட தம்பி அட அப்பன் செத்ததுக்கு அப்புறம் அப்பனுக்கு அப்பனா அண்ணனுக்கு கண்ணனா தம்பிக்கு தம்பியே நீ தான எனக்கு இருக்கிற என்ற நாங்க மூணு பேர் ஆறு வீட்டு கூட வருவோம் என்ற சுக்காம்பட்டியில எங்களுக்கு காரம் உண்டு நீ ஓய்ட்டினா அந்த ஊர் எங்களுக்கு உரம்பரை விடுறலடா சாமி அடா கொண்டாடா உம்பையும் பையன் படிச்சேன்னு என் பையன் படிச்சேன்னு கொண்டாசம் நான் கையெழுத்து போடுறேன் பையன் படிக்கடா டே முதல் பட்டதாரி ஆகிட்டடா நீ எந்த பொம்பளைய அது சொல்லுவாளா ஏ அப்பனோனே ஒருத்தனை தான் பெத்தானா நாங்க மூணு பேர் மானத்துல இருந்து குதிச்சுமா எங்களுக்கு அந்த சொத்துல பங்கு இல்லையா போட்டா நாளா போடு கோர்ட்டில் கேஸை போடு பதினாறு வருஷம் கேசாடி நாளா பங்கி அவன் படிக்க வையும் படிக்க முடியாத கொண்டு போய் கோவாவளை வட்டி கடைக்கு விட்டு அவனை ஒரு குட்டி கரைக்கு பண்ணி கூட்டிட்டு வந்து குடும்பம் மேலச்சு போச்சு நீ பிறந்து விட்டு கோடி கேப்ப அந்த பொறந்தவங்க கொண்டாந்து போடுவே பங்காளி விட்டு கோடி பொண்ணா பங்காளிக்கு வண்டி இல்லைன்னா குடிமாங்கிட்ட குடுத்துட்டு போட்டு செத்த கடனுக்கு பிறந்த கடனுக்கு ஒரு கோடி போடுன்னு சொல்லி அடுத்தவங்ககிட்ட கோடி வாங்குற நிலைமைக்கு வந்து நிக்கிறீங்களே இந்த பொம்பளைங்க நீங்க சொத்துனா பேசலாமா முதல்ல யாருகிட்ட கேக்குறது அதத்தான் உனக்கு புருஷன் நடத்தின்னு இருக்கிறான்னு அவ கிட்ட கேளு என்ன அறம் போறது முடிவே எங்க பச்சை மரத்தில்ல வர மரத்தில் வருமாங்க அதே வறண்டு கிடக்குது நல்லா சொல்றேன் கேட்டுக்குங்க அப்பன் சொத்துல பங்கு கேட்கற பிள்ளைங்க அப்பன் பட்ட கடன் பங்குக்கு வந்து கேள்வி நீ ஏசாமி கட்டுற எழுபத்தஞ்சு லட்சத்தை நாங்க நல்லா இருக்கிறோம் முப்பத்தஞ்சு லட்சம் கட்டுற கொண்டா கேக்கலாமா கேட்கப்படாதோ வரைக்கும் இந்த கொங்கு மண்டல வரலாற்றுல எந்த புட்ட புள்ளையாவது பிறந்தவன் இருக்கிற போட்ட பிள்ளை ரெண்டு போட்ட பிள்ளையா இருந்த போட்டாரு கட்டித்தா போடும் கேட்கறதில்லை நடுவர் அவர்களே உறவுகள் பெருசு பெருசுன்னு பெண்கள் பேசுறாங்க இந்த பணத்தினால் கூட பிறந்த உறவு எழுந்து எத்தனையோ பெண் பிள்ளைகள் தன்னுடைய பிறந்த வீட்டுக்கு வர முடியாத சூழ்நிலை இந்த கொங்கு மண்டலத்துல இருக்குதுன்னு சொன்னா நீங்க பொறுப்போட புருசக்காரன் கேட்டாயோ வாய முடியா எங்க கிட்ட நீ என்னைய சொத்துக்காக சொல்றது என் நான் தானே இவனுக்கு பெரிய சொத்து நான் போயிட்டா உனக்கு ஆரியா இருக்கிறா மரியாதை இருன்னு புருஷன் கிட்ட சொன்ன புருஷன் கேட்பான்ல பூர்சக்காரன்னு சொல்லி கொடுக்குற முன்னாலே நீயே கேசு போடுறதாச்சு அப்ப எங்கிருந்து உறவு நிலைக்கு பச்சை துண்டு தோல் ஓட்டு இருபத்தி மூணு வருஷமா சுத்துற வாரிக விவசாயி வளர்க்க விவசாயி ஓகே அவன் புகழ் நீங்க அவன் வறுமை இது வரைக்கும் அவனும் விளங்கல நானும் விளங்குல விவசாயம் பண்றவையின் பொண்ணு கொடுத்தால அவன் விளங்குவேன் இங்க பண்ணை பண்ண முடியல தான் வாட்டிக்கடைக்கு போறேன் இங்க இருக்கிற எல்லாம் வட்டி காடை வேண்டாம் வாட்டிக்கடை வட்டிக்காடு வேண்டாம் அப்ப எந்த மாப்பிளை தான் கட்டுவேன் நீ காரு பங்களா தோட்டம் துறவு இருபத்தி மூணு வருஷத்துல போய் பொண்ணு கேட்டா இருக்குதா வாசல் இருக்குதா கார் இருக்குதா பங்களா இருக்குதாங்கிற சரி எல்லாம் சம்பாரிச்சிட்டு வந்து முப்பத்தி மூணு வயசுல பொண்ணு கேட்டா வீடு இருக்குது கார் இருக்குது வாசல் இருக்குது பங்கு இருக்குது எல்லாம் இருக்குதுங்கிற ஆனா பொண்ணு கேட்டா மாப்பிள்ளைக்கு வயசாகி போச்சுங்கிறீங்க அப்போ எப்படித்தான் பொண்ணு கொடுக்குறது ஆம்பளை எந்த வயசுல தான் போய் பொண்ணு கேட்பேன் நடுவரவர்களே பெண்கள் அந்த காலத்துல பாடுபட்டு திங்கறதுக்கு முதல் இருக்குதான்னு பார்த்தாங்க இந்த காலத்துல நூட்ல படுத்துட்டு திங்கறதுக்கு சொத்து இருக்குதான்னு பாக்குறாங்க நடுவரவர்களே தயவு செய்து சொல்றேன் பருவத்துல பையனுக்கு பிள்ளைக்கு கல்யாணத்தை பண்ணுங்க பொட்ட பிள்ளையா இருபத்தி ரெண்டு வருஷம் ஆம்பளை பையனா இருபத்தஞ்சு வருஷத்துக்குள்ள கல்யாணத்து மூச்சு வைங்கய்யா இன்னைக்கு எல்லாம் பல குடும்பத்துக்கு வாரிசு இல்லை குழந்தை இல்லாம ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியா போய் சுத்தி திரியிறாங்க ஐயா கல்யாணம் மூச்சு வருஷமே புள்ள பத்துக்கிறது இல்ல பிளான் பண்றாங்க லைஃப் என்ஜாய் பண்றாங்க மூணு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு நாங்க என்ஜாய் பண்றோம் அப்புறம் பிள்ளை பழனி கோயிலுக்கு நடம் திருச்செந்தூர் கோயிலுக்கு போ மதுரை மீனாட்சி கோயிலுக்கு போ திட்டுக்கல்ல தட்டுமாரியம்மன் கோயிலுக்கு போய் கோட்டமாரியம்மன் கோயில் அக்கடி சட்டி இருக்கிறேன் ஏ இருக்கும்போது கடவுள் கொடுக்கும்போது நம்ம வாங்கி நல்ல வாழ்க்கை இன்னொருக்க நம்மளுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்க போறது இல்லை காராள வம்சத்துல நாம பிறந்திருக்கிறோம் நூறாண்டு காலம் வாழணும்னு சொன்னா ஆணும் பெண்ணும் விட்டு கொடுத்து போகணும் எந்த காலத்துலயும் ஆம்பளை தான் விட்டு கொடுத்து போறாங்க குடும்பம் கெட்டு போகும்னு பெண்கள் நீங்களும் கொஞ்சம் உட்டு கொடுத்து போங்க அம்மனியே என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி வராட்டி விடைபெறுகிறேன் வாழ்க விவசாயி வளர்க விவசாயம் ஓங்குவன் புகழ் நீங்கவன் வறுமை விவசாய விவசாயம் பண்றவனுக்கு பொண்ணு கொடுங்க நல்ல வை வருஷம் புள்ள பெத்து கொடுப்பேன் நன்றி வணக்கம் அருமையான பேச்சு நல்ல கைதட்டில் கொடுங்க பார்ப்போம் பட்டிமன்றம் ஆரம்பிச்சு மூணு மணி நேரம் முடிஞ்சு வச்சு எல்லாம் உட்காந்துருக்கீங்க பொண்டாட்டிலே மூணு வகையான பொண்டாட்டி இருக்கு த்ரீ டைப் ஆஃப் பொண்டாட்டிஸ் ஃபர்ஸ்ட் டைப் சாப்பாடு போடுவா சாம்பாரை ஊற்றுவா பிசைஞ்சு வாயில் வைப்போம் என்னடி உப்பு இல்லை ஏன் சாப்பிடுவா கத்துவாளை கூட கணக்கில் சேர்த்துக்கலாம் நம்பர் டூ என்னடி சாம்பார்ல உப்பு இல்லை வாயிலே முணங்குவா ஒரே பக்கப்படி சாம்பார் தொலைக்கிறப்பா இவளையும் கணக்கில் சேர்க்கலாம் நம்பர் த்ரீ தான் டேஞ்சரான ஆள் என்னடி சாம்பார்ல உப்பு இல்லை பதிலேயே பேச மாட்டான் இப்படியே பருவருன்னு வரணும்னு முடிப்பா இவ தான் சொத்தில் வைக்கிற குரு ஸ்லோ பாய்சன் பல்ட் தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் எனக்கு அஞ்சு பொண்டாட்டி அதனால எனக்கு மூணு பொண்டாட்டி பற்றி தெரியும் திருப்பூருக்கு வேலைக்கு இந்த விமானத்தை வாங்கிக்க திருப்பூர் ஏரியா போன் நம்பர் ஃபோன் தான் இருக்கு வாழ்க்கை நிம்மதி இல்லை இப்போ நிறைவான பேச்சாளர் அவங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் தீர்ப்போடு எல்லாரும் ஒன்றா வீட்டுக்கு போவேன் லேடிஸ் யாரும் எந்திரிச்சு தனியாக போகாதீங்க பாதிப்பு வரும் காத்துக்கரு பண்ட ஜென்ஸ் போகலாமான்னா போகலாம் பைக்கில் காத்து இறங்கும் நல்லா உட்காந்துருந்தார் டப்பிடும் கிளம்பிட்டார்